வணக்கம். சாராயமும் வள்ளுவ சீராயமும், சாராயம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வள்ளுவரை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சீராயம்னா என்ன? சீர் என்ற சொல்லுக்கு ஒழுங்கு என்று பொருள். வள்ளுவர் காட்டிய ஒழுக்க வழக்கம், ஆயம்னா வழக்கம் என்று பொருள். வள்ளுவர் காட்டிய ஒழுக்க வழக்கமோ சாராயமோ அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைய தலைப்பு செய்தி என்ன? நாடு முழுவதும் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட்டது. இதுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பெண்கள் என பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இது ஒரு புறம். மற்றொரு புறம், நம்மவர்கள், நம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அண்டை மாநிலங்களெல்லாம் ஏற்கனவே கடையை திறந்து விட்டார்கள், அதனால் நம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு சென்று மதுவை வாங்க செல்கிறார்கள், வேறு வழியே இல்லாததால் நாங்கள் கடையை திறக்கிறோம் என்று அரசு தரப்பினுடைய செய்தி ஒரு புறம். மறுபுறம் பயங்கர குஷியில் குடிமகன்கள், இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதற்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் படைத்திருக்கிறார். சரி, நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கல் உண்ணக்கூடாது, குடியை குடிக்கக்கூடாது என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உலகிற்கு உரைத்திருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் அதை கேட்கிறார்கள்? பல பேர் வாழ்க்கையுடைய பாதையே தொலைச்சிட்டாங்க, போதையிலேயே வாழ்க்கையோட பாதையை கழிக்கிறவர்கள் எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நிலைமையை பாருங்கள். ஆதார் கார்டு, ஆதார் அட்டை என்பது குடிமகனின் அடையாளத்திற்காக, இந்திய குடிமகனின் அடையாளத்திற்காக கொடுக்கப்பட்ட ஆதார் அட்டை. அந்த ஆதார் அட்டை இருந்தால் தான் குடிமகன்கள் குடியை வாங்க முடியுது. இன்றைக்கி அந்த ஆதார் அட்டையோடு குடிமகன்கள் போய் குடியை வாங்குகிறாங்க. சென்ற ஆண்டு ஜூலை மாதம் காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய ஒரு திருவிழா நடந்தது. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காட்சி தரும் அத்திவரதர், அந்த அத்திவரதரை காண்பதற்காக எல்லா பகுதியிலிருந்தும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அது காஞ்சிபுரத்துடைய நிலைமை. அன்னைக்கு திக்கு முக்காடி போச்சு காஞ்சிபுரம். ஆனால் இன்னைக்கு எல்லா ஊர்களிலுமே குடிமகன்களுடைய கூட்டம், அத்திவரதரை பார்க்க எப்படி கூட்டம் குடிச்சோம் அது மாதிரி குடிமகன்களுடைய கூட்டம் நம்ம செய்தி சேனல்கள்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். குடிமகன்களுடைய கூட்டம் அலை மோதுது ஒவ்வொரு ஊர்லேயும். அந்த குடிக்கு அப்படி அடிமையாகி கிடக்கிறார்கள் நிறைய பேர். எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பெண்கள் எவ்வளோ அவஸ்தைக்கு உள்ளாகிறாங்க, எத்தனையோ குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படுது. ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது, இந்தியாவிலேயே அதிக கைம்பெண்கள், இளம் கைம்பெண்கள், அதாவது விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதில் அதற்கு முக்கிய காரணமாக இந்த குடிமகன்கள் தான். அதில் தான் யாரும் இளமையிலே இறந்து போயிடுறாங்கலாம் சொல்லுது. சரி, இத்தனை தகவல்களுக்கும் வள்ளுவர் சொன்னதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். கல் உண்ணாமை என்ற அதிகாரத்தில் கல் உண்ணக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 93 அதிகாரம், அதில் 924 குறள் ஒன்று இருக்கிறது. அந்த குறளில் நான் என்னும் நல்லால் புறம் கொடுக்கும், நான் என்னும் நல்லால் புறம் கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு அப்படின்னு சொல்கிறார். நான் என்னும் நல்லால் புறம் கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்குன்னு வள்ளுவர் சொல்கிறார். இந்த குடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, குடித்த பிறகு அவங்க உடம்புல துணி இருக்கான்றது கூட தெரியாமல் மறந்து போயிடுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் வள்ளுவர் அன்றைக்கே நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். எவனொருவன் குடிக்கிறானோ, எவனொருவன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டானோ, அவனுக்கு வெட்கம் என்பதே இருக்காது, எல்லாத்தையுமே மறந்து போயிடுவான். குடிக்கிறது வந்து ஒரு போதைக்கு அடிமையானது வந்து ஒரு அசிங்கமான விஷயம். ஆனால் இன்றைக்கி டிவி சேனல்களில் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, குடிக்காமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு பேட்டி கொடுக்குறாங்க. டிவி சேனல்களில் வீடியோ காட்டும் போது ஹாய் சொல்கிறாங்க அவங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம், கண் கூட பார்க்குறோம். வள்ளுவர் சொன்னது உண்மை. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஏதோ ஒலிம்பிக்கில் ஓடி தங்கக்கோப்பை வாங்கி காட்டுற மாதிரி வரிசையில் நின்று அந்த குடி அந்த மது பாட்டிலை வாங்கி இப்படி காட்டுறாங்க, போஸ் கொடுக்குறாங்க, காட்சி கொடுக்குறாங்க, இதை வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. அதாவது வள்ளுவர் அன்றைக்கே சொன்னது போல் குடிப்பவனுக்கு வெட்கம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும், வெட்கம் பெற்றவனாக ஆயிடுவாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையானோன்னு வள்ளுவர் சொன்னது எவ்வளோ உண்மை. நினைத்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த பதிவு
உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிர விரும்பினால் ஷேர் செய்யவும், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.